பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவரும் கட்சி அமைப்பு ரீதியாக இந்த பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளரமாக இருக்கக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை தமிழக அரசு கடந்த 14ஆம் தேதி கைது செய்ததை கண்டித்து இங்கே மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் அவரை கைது செய்ததனுடைய உள்நோக்கத்தோடு கைது செய்தார் என்பதை, தமிழக அரசு தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது சேலத்தில் இருக்கக்கூடிய சேலம் மேற்கு கிழக்கு இந்த சேலம் நகரை சார்ந்த 3 மாவட்ட நிர்வாகிகளோடு சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 11ஆம் தேதி அன்று நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களுடைய வேண்டுகோளின்படி ஒவ்வொரு தியாகிகளையும் நாம் அடையாளம் கண்டு அந்த தியாகிகளுடைய இல்லங்களுக்கு சென்று அவர்களுடைய வாரிசுகளை நாம் அவர்களுக்கு மரியாதை செய்வதும், தியாகிகளுடைய சிலைகளை சுத்தப்படுத்தி அந்த சிலைகளுக்கு மரியாதை செய்வதுமான்ற நாடு தழுவிய இந்த நிகழ்வை சுதந்திர தின 75வது சுதந்திர விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற தியாகி சிவா அவர்களால் அவர்களுடைய நினைவால் அவர்களுடைய வேண்டுகோளின்படி பாப்பாரப்பட்டியில் அவருடைய பாரத மாதா சிலையை திறந்து வைப்பதற்கு முழு காரணமாக இருந்த அந்த சிலையை நாம் சுத்தம் செய்து அந்த சிலைக்கு மரியாதை செய்வதற்காக சென்ற நம்மளுடைய பாஜக தொண்டர்களையும் மாநில துணைத்தலைவர் அவர்களையும் உள்ளே அனுமதிக்க முடியாமல் அங்கே பூட்டு போட்டு அந்த கதவை திறக்காமல் அவர்கள் செய்த அந்த செயலால் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதற்கு நியாயமான காரணம் இல்லாமல் அவர்கள் செய்ததுனால தொடர்ந்து அந்த இடத்துல அவங்க ஆக்ரோஷத்தோடு வாதாடி அங்கே போராடி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தினால், சரியான காரணம் இல்லாதனால அந்த பூட்டை வந்து உடச்சி உள்ளே போய் அவங்க நம்மளுடைய பாரத மாதா சிலைக்கு மரியாதை செய்து விட்டு வந்தார்கள். அதிலும் கூட வெளியில் வரும்போது புதிதாக ஒரு பூட்டை வாங்கி அந்த இடத்துல வந்து அதிகாரிகிட்ட கொடுத்து பூட்டை அவர்கள் வந்து பூட்டி அந்த சாவி அதிகாரியோடு கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. ஆனாலும் கூட 11ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு 14ஆம் தேதி ஏற்கனவே 11ஆம் தேதியே அதை அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு 14ஆம் தேதி மறுபடியும் புதிதாக ஒரு 2 செக்ஷனை சேர்த்து அந்த செக்ஷனில் பிணையில் வெளிவர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய குற்றமாக அதை மாற்றி அவர்களை கைது செய்திருப்பது என்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வரும் காலங்களில் இது போன்ற செயல்பாடுகளை நம்மளுடைய தமிழக அரசு காவல்துறையின் மூலமாக செயல்படக்கூடாது என்பதனுடைய வேண்டுகோளோடு இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.